அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் தமிழ்படி 14 பருவம் 3 பகுதி. இந்த பகுதியில் 3 சொற்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் சொல் அப்சரஸ் என்கிற ஒரு சொல். இது கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில சொல் போலவே ஒலிக்கிறது அல்லவா? பலரும் இதை ஆங்கில சொல் என்று கூட நினைப்பார்கள். இது ஒரு சமற்கிருத சொல் தான். இந்த அப்சரஸ் என்கிற இந்த சொல்லுக்கு தமிழில் என்ன பொருள்? பேரழகி, மின்னழகி, மின்னுகிற அழகி, மின்னழகி. அப்போது அந்த திரைப்படங்கள்லையோ அப்படி வர்றது எல்லாம் இந்த செய்தி ஏடுகளில் அப்சரஸ் போல இருந்தால் அப்படின்லாம் எழுதுவாங்க. அப்போ வந்து பேரழகியாக இருக்கிறாள், மின்னழகியாக இருக்கிறாள், மின்னுகிறாள் என்பது போன்று சொல்வதற்கான ஒரு தமிழ் சொல்லைத்தான் இங்கே வந்து சமற்கிருத சொல்லாக பழக்கிவிட்டிருக்கிறார். இரண்டாவது சொல் அபக்குவம் என்பது. இது பக்குவம் என்கிற சொல் அதிகமாக நம்மவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அது ஏதோ ஒரு தமிழ் சொல் போலவே நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம அடிபட்டு விட்டால் ஒரு நாட்களுக்கு அப்புறம் அந்த மேலே வந்து ஒரு தோல் காய்ந்து இருக்கும் பாருங்கள், அதை வந்து பக்கு என்று சொல்லுவோம். அதுதான் தமிழில் பக்கு என்று இருக்கும். ஆனால் இந்த பக்குவம் அது சமர்க்கிறது சொல். அதற்கு தமிழில் எந்த பொருளும், அதை தமிழில் என்ன சொல்கிறதுன்னா பதம், முதிர்வு, இது ஒரு பதமாக இருக்கிறது, முதிர்வாக இருக்கிறது, இந்த பழம் பதமாக இருக்கிறது, இந்த பதம் பழம் முதிர்ந்து இருக்கிறது என்று இந்த பக்குவம் என்பதற்கு சொல்லலாம். ஏற்கனவே சொன்னது போல சமர்க்கிருதத்தில் ஆ என்கிற முன்னொட்டு சேர்ந்தால் அப்பக்குவம் என்றானால் அது எதிர் சொல்லாக மாறும். அப்போ அதை தமிழில் பதனின்மை, முதிராமை என்கிற சொற்களால் நாம் குறிக்கலாம். மூன்றாவது சொல் அபகரித்தல் என்பது. இது அடிக்கடி நாம் செய்தி ஏடுகளிலும் பேசுகிறோம், நாம் பேச்சு வழக்கிலையும் நிறைய இதை கொண்டிருக்கிறோம் இந்த சொல்லை. இது ஒரு சமர்க்கிருத சொல். இதற்கு தமிழில் பறித்தல், வலிய கவர்தல் என்கிற பொருள்களை கொண்டது தான் இந்த அபகரித்தல் என்கிற சமர்க்கிருத சொல். அப்போ தமிழில் அதை பறித்தல், வலிய கவர்தல் என்கிற அழகிய தமிழ் சொற்களால் நாம் சொல்லலாம். ஆகவே அன்பர்களே, கூடிய வரையிலும் நாம் பிறமொழி சொற்களை தவிர்த்து நல்ல தமிழ் சொற்களை பேசி பழக வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளும் தமிழ்படி குழு மூலம் தொடர்ந்து தமிழ் சொற்களை நமக்கு கற்பித்து வரும் பேராசான் அசித்தர் மற்றும் தமிழ் புலவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருப்போம், அனைவருக்கும் பகிர்வோம். நன்றி, வணக்கம்.